அன்பின் வணக்கம். தேன்கூட்டில் இது அயலும் தமிழும். அயல் மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களின் அறிமுகம். நூல் முன்கூறப்பட்ட சாவின் சரித்திரம். எழுதியவர் கேப்ரியல் கார்சியா மார்க்கேஸ். தமிழில் அருமை செல்வம் அசதா. பதிப்பகம் காலச்சுவடு பதிப்பகம். கேப்ரியல் கார்சியா மார்க்கேஸ் கொலம்பியாவில் உள்ள அரக்கடகாவில் பிறந்தார். பொகோட்டா பல்கலைக்கழகத்தில் பயின்றார். பின்னர் கொலம்பிய செய்தித்தாள் எல் எஸ்பெக்டோரில் பணியாற்றினார். ரோம், பாரிஸ், பார்சிலோனா, காரகாஸ், நியூயார்க் நகரங்களில் வெளிநாட்டு செய்தியாளராக இருந்தார். இடதுசாரி ஆதரவாளரான மார்க்கேஸ் கியூபா உள்ளிட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடந்த புரட்சிகளின் சக பயணியாக இருந்தார். அதற்காக தலைமறைவு வாழ்க்கையையும் மேற்கொண்டார். பத்திரிகை பணிக்காலத்திலேயே இலக்கிய படைப்பாக்கத்திலும் ஈடுபட்டார். 1955 வெளிவந்த லீஃப் ஸ்ட்ரோம் என்ற முதல் குறுநாவல் மூலம் தென்னமெரிக்க இலக்கியத்தில் கவனத்துக்கு உரியவர் ஆனார். 1967 வெளியான தனிமையின் 100 100 ஆஃப் சாலிட்யூட் ஆங்கில மொழிபெயர்ப்பு மூலம் உலக புகழ் பெற்றார். இந்த நாவலை முன்னிறுத்தியே 1982 அவருக்கு நோபல் இலக்கிய பரிசு வழங்கப்பட்டது. அதன் மூலம் மகத்தான படைப்பாளிகளில் ஒருவராக எல்லா மொழிகளிலும் பேசப்பட்டார். அவரது எல்லா நூல்களும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. 2014 ஏப்ரல் 17 தனது 87 வயதில் மெக்சிகோ சிட்டியில் காலமானார். முன்கூறப்பட்ட சாவின் சரித்திரம். இந்த தலைப்பே வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு தலைப்பு. அழகான தலைப்புன்றத விட ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு சாவினுடைய சரித்திரம் அப்படிங்கிறது இதை நம்ம எடுத்துக்கலாம். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை இப்போ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் நமக்கு கொடுத்தா, ஒரு பத்திரிகையாளர் ஒரு செய்தியாக ஒரு பெரிய கட்டுரையாக நமக்கு கொடுத்தா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாவல். கேப்ரியல் கார்சியா மார்க்கேஸுடைய மிக முக்கியமான நாவல்கள் இதுவும் ஒன்று. இன்னொன்று தான் 100 ஆஃப் சாலிட்யூட். அதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்து இதில் நான் முதல்ல பின்னட்டையை நான் வாசிச்சிடுறேன். கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி, விதிமைய பார்வை முன்கூறப்பட்ட சாவின் சரித்திரம் நாவலின் மைய பண்பாக இயங்கி இருக்கிறது. விதியில் நம்பிக்கையற்றவர்கள் இந்த கதையில் நிகழும் தொடர் தற்செயல்களின் ஒழுங்கை அவதானிக்கலாம். ஆங்கிலோ விகாரியாவின் கன்னித்தன்மை இழப்பிற்கு உண்மையில் சந்தியாகோ நாசார்தான் காரணம் என்று நாவலில் எங்குமே நிறுவப்படாமல் விட்டிருப்பதன் மூலம் வாழ்வின் அபத்த அவலம் சுட்டப்படுகிறது. சந்தியாகோ நாசாரின் கொலையை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி தற்செயல் சம்பவங்களின் மூலம் நிறைவேறாமல் போகின்றன என்பதை மார்க்கேஸின் பிரமாதமான விவரிப்பு விளக்குகிறது. பத்திரிகையாளின் ஆகச்சிறந்த ஆற்றலான செய்தியை வழங்கும் உத்தியில் புனைவாக்கப்பட்டிருக்கிறது இந்நாவல் அப்படின்னு குணாகந்தசாமி கொடுத்துருக்காரு. இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பின்னட்டையை வாசிச்சுட்டு கொஞ்சம் இவரை பற்றி, கேப்ரியல் கார்சியா மார்க்கேஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, இவர் வந்து ஸ்பானிய மொழி எழுத்தாளர். முன்னாட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஸ்பானிய மொழி நவீன இலக்கியத்துக்கு வழங்கிய கலைக்கொடை கொலம்பிய எழுத்தாளர் கேப்ரியல் கார்சியா மார்க்கேஸ். மொழியிலும் கதை சொல்லும் முறையிலும் பார்வையிலும் புதிய திசைகளை திறந்துவிட்ட எழுத்து மார்க்கேஸ் உடையது. அவரது வருகைக்கு பின்பு அவரின் எழுத்து வகையால் தூண்டுதல் பெறாத இலக்கிய போக்கும் பாதிக்கப்படாத எழுத்தாளர்களும் எந்த மொழியிலும் இல்லை. அவரது மாய யதார்த்தத்தால் வசீகரிக்கப்படாத இலக்கிய வாசகரும் எந்த மொழியிலும் எந்த பிரதேசத்திலும் இல்லை. அவரை விட ஆழமான எழுத்தாளர்களும் அவரை விட சுவாரஸ்யமான கதை சொல்லிகளும் இருக்கலாம். ஆனால் இலக்கிய செறிவையும் வெகுவான வாசக பரப்பையும் ஒரே சமயத்தில் வசப்படுத்தி கொண்டதில் மார்க்கேஸுக்கு நிகரானவர்கள் இல்லை. ஷேக்ஸ்பியர், தால்ஸ்தோய், செர்வாண்டிஸ், விக்டர் ஹியூகோ ஆகியோரின் வரிசையில் நவீன உலகம் கண்ட பெருங்கலைஞர் கேப்ரியல் கார்சியா மார்க்கேஸ். இப்போ இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரனுடைய ஒரு நாவலை படிக்க இப்படிப்பட்ட நாவலை படிக்க போகிறோம் அப்படிங்கிறது பின்னட்டை. இப்படிப்பட்ட எழுத்தாளரின் ஒரு படைப்பு படிக்க போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடி இருக்க அந்த வரிகள். பிறகு நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதை என்ன அப்படின்னா, சந்தியாகோ நாசார் சொல்லிடுறாங்க முன்கூறப்பட்ட சாவு. சந்தியாகோ நாசார் அப்படிங்கிற ஒரு மனிதன் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டான். அந்த பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை இப்போ எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு கதை சொல்லி சொல்கிறாரு. கதை சொல்லிங்கிறது இங்கே எங்கேயுமே பேரே வராது. நம்ம மார்க்கேஸ்னே எடுத்துக்கலாம். ஏன் இதை மார்க்கேஸ்ன்னு எடுத்துக்கலாம்? பொதுவாக படைப்புகளை வந்து சொந்த வாழ்க்கையோடு நம்ம பிணைச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இதை ஏன் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. என்னென்னா,
மார்க்கேஸுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தின் தழுவல் தான் இந்த நாவல் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய காட் பிரதர், அவருடைய சகோதரருக்கு வந்துட்டு இதே இந்த சம்பவம் அப்படியே நடந்தது. அதாவது ஒரு திருமணம் நடந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த பிறகு அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு உறவு கண்டுபிடிக்கப்படுது. அதனால அந்த பெண்ணை கொண்டு போய் விட்டுடுறாங்க. விட்டதுக்கு பிறகு அந்த பெண்ணின் சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஏற்கனவே உறவு இருந்த மனிதனை தேடி கொள்றாங்க. இது வந்து நடந்த சம்பவம். இந்த நாவலும் அதைத்தான் சொல்லுது. சந்தியாகோ நாசர் பல வருடங்களுக்கு முன்னாடி கொல்லப்பட்டான். யாரால கொல்லப்பட்டான்? பாப்லோ பெத்ரோ, இந்த ரெண்டு ட்வின்ஸ் பிரதர்ஸார். ஆனால் உண்மை சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ட்வின் பிரதர்ஸ் கிடையாது. கதைக்கும் உண்மை சம்பவத்துக்கும் சில சில வேறுபாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்வின் பிரதர்ஸ் ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தன்னுடைய சகோதரியின் முன்னாள் காதலன் அவனை வந்து தேடியெல்லாம் இல்லை. கதையோட ஆரம்பமே சந்தியாகோ நாசர் வந்து கொலையில தான் ஆரம்பிக்குது. ஆனால் கதையோட ஆரம்ப புள்ளி அதுவாக இருந்தாலும் கொலை உண்மையாகவே நடந்துச்சா நடக்கலையா இவங்க தான் கொன்னாங்களான்ற சுவாரஸ்யத்தை உரிய இடத்துலையும் உங்களால் வந்துட்டு விட்டு கொடுத்துட முடியாது. இலக்கிய செறிவாகவும் மிக அற்புதமான நாவல் அது இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் சுவாரஸ்யத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாத ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொலை நடக்க தான் போகுது, நமக்கு தெரியும். யார் பண்ண போறாங்க? இவங்க தான் பண்ண போறாங்க, நமக்கு தெரியும். எதனால பண்ண போறாங்க? இதனாலதான் பண்ண போறாங்க, நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய கதை படிச்சுட்டே இருக்கும்போது உண்மையா இவங்க தான் பண்ணியிருப்பாங்களா? உண்மையா இதுதான் காரணமா? உண்மையாவே சந்தியாகோ நாசர் செத்துதான் போயிட்டானா? இப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள். ஆனா நமக்கு உறுதியா தெரியும், இதை ஒரு செய்தியாக நம்ம படித்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏற்கனவே நடந்ததுதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, அதை அறுதிட்டு உறுதியாக இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் சொல்லிட முடியாதுன்னா, எழுத்து அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சந்தியாகோ நாசர் கல்யாணம், ஒரு கல்யாணம் நடக்குது ஊருக்குள்ளே. ஆங்கிலோ விகாரியோக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. பயார்தூர்க்கும் ஆங்கிலோ விகாரியோக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த அன்னைக்கு ஒரே கோலாகலமாக இருக்குது, ஒரு பயங்கர செலிப்ரேஷன்ஸ். அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் விடியறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி 3 மணி போல் அந்த கணவன் பயார்தூர் என்ன பண்ணுவான்னா, கொண்டு வந்து அந்த பொண்ணை விட்டுறான். ஆனால் அவள் வெர்ஜின் கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுறான். இப்போ இந்த பொண்ணை வந்து இந்த குடும்பத்தில் ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க, போட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. யார் யாருன்னா சந்தியாகோ நாசர் தான் அப்படின்னு அவர் சொல்லிடுறா. இப்போ பிறகு இவங்க ரெண்டு பேரும் போய் அன்னைக்கு, அதாவது அந்த கதைங்கிறது அந்த சம்பவம் நடந்த அந்த பொழுதை பற்றி மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் போய் கொலை பண்ண போகிறாங்க. இந்த கொலை பண்ண போகிறது ஊர் முழுசு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாங்கள் சந்தியாகோ நாசரை கொல்ல போகிறோம், இன்னைக்கு அவன் சேர்த்தான், இன்னைக்கு எங்கள் கையால் தான் அவனுக்கு சாவுன்னு ஊரெல்லாம் சொல்லுவாங்க. இப்போது அதுதான் முன்கூறப்பட்ட சாவின்னு சரித்திரம். கொலை செய்யணும்னு முடிவு பண்ணுறவங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு கொலை பண்ணணும். இதுதான் பொதுவாக ஒரு கொலை நடக்கக்கூடிய சம்பவத்தில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இவங்களுக்கு என்னென்னா, ஒருவேளை எழுத்தாளர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்களுக்கு அந்த கொலையாரோ தடுத்துட மாட்டாங்களா? நம்ம சொல்கிறோம், நான் இன்றைக்கி உங்களுக்கு கொன்னுட்டேன் அப்படின்னு நம்ம சண்டை, ரெண்டு பேர் சண்டை போடும்போது என்னென்னா எகிருவாங்க. எகிரும் போதே யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டா அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகாத தன்னுடைய கோபத்தையும் காட்டணும், தன் தவறும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய பேர் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இது பொதுவான மனித இயல்பு. அப்படியான மனித இயல்பில் இந்த பாப்லோவும் பெத்ரோவும் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அது கோபம், அப்படியாவது தன்னுடைய கோபத்தை காட்டி அவர்களுடைய சகோதரியோட வாழ்க்கையை வந்து ஒருத்தன் கெடுத்துருக்கிறான் அப்படின்றதுனால. ஆனால் கொலை பண்ணுறதுக்கான தைரியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் ஊரே என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நல்லவங்க, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க காலங்காத்தால் ஒரு குடிபோதையில் ஒரு கல்யாணம் முடிஞ்ச இரவு முடிந்து முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாலை 4 மணிக்கு வந்து அட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதே சந்தியாகோ நாசரும் இதே பெத்ரோவும் இதே பாப்லோவும் ஒன்றா உட்காந்து குடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவன் நண்பர்கள், தன்னுடைய நண்பர்களில் ஒருவனை கொல்லப்போவதாக குடிபோதையில் சகோதரிக்கு திருமணம் முடிந்த மறுநாள் காலையில் சொல்லும் பொழுது அதை எப்படி எடுத்துக்குவாங்க மக்கள், அவனுங்க கிடக்குறானுங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உருவேல் நடக்குமோ, உருவேல் எப்படி இருக்குமோ? இப்படி ரொம்ப சின்ன ஊர் இல்லையா, மொத்த ஊருக்கும் இந்த கதை நடப்பது சின்ன ஊர். அப்போ மொத்த ஊருக்கும் தெரிஞ்சிடும் இவங்க ரெண்டு பேர் கொல்ல போகிறாங்க. ஆனால் யாருக்கு தெரியாதுன்னா சந்தியாகோ நாசருக்கு தெரியாது. அவன் செவனேன்னு குடிச்சிட்டு அவன் போய் தன்னுடைய அறையில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வர்றான். இப்போ இந்த சம்பவத்தை இவ்வளவு சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருப்பார். ஒரு கொலை நடக்க போகுது அப்படிங்கிறது நடந்துருச்சுன்னு நமக்கு இப்போ தெரியும். ஆனால் பொதுவாகவே ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு நம்ம பேசும்போது, அன்னைக்கு அப்போதான்ப்பா என்கிட்ட என் கடையில் வந்து காஃபி குடிச்சிட்டு போனான், ஏன் அப்போதான்ப்பா நான் புது சட்டையை எடுத்து கொடுத்தேன், நாங்கள் ரெண்டு பேர் கடைக்கு போயிட்டு வந்தோம்ப்பா, ஏன் அப்போதான்ப்பா என்கிட்ட பாய் சொல்லிட்டு போனான். நிறைய சாவுகள் வந்து அப்படி தான் நடந்திருக்குல்ல. அப்படியான ஒரு சாவாகத்தான் சந்தியாகோ நாசருடைய சாவு இருக்கும். அப்போதான் எல்லாமே நடந்திருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுலேயே அவங்க அம்மா வந்துட்டு அந்த அவன் ஓடி வருவான். கடைசியில்
இந்த இவங்க ரெண்டு பேர் இந்த இரட்டையர்கள் கையில் சிக்கி அவன் கொல்ல போகிற நிமிஷத்தில் ஓடி வருவான். அவன் ஓடி வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா வீட்டை நோக்கி ஓடி வருவான். அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ கூட இருந்த வேலைக்கார பொண்ணு திவினா ஃப்ளோர்னு ஒரு பொண்ணு, அவர் இப்போ தான் மேலே போனாருன்னு சொன்னதுனால ரெட்டையர்களை பார்த்த அம்மாவுக்கு அந்த பையன் இந்த பக்கத்துலேருந்து ஓடி வரானோ இந்த பக்கத்துலேருந்து ஓடி வரானோ அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அதனால் ரெட்டையர்கள் வந்து வீட்டுக்குள் நுழைந்த தன் மகனை கொலை செய்ய வந்ததாக எண்ணி அவங்க கதவை சாத்துறாங்க. அந்த கதவை மட்டும் அவங்க சாத்தலைன்னா அந்த இடத்துல ஒரு வேளை அவன் வீட்டுக்குள் நுழைஞ்சிருந்துருக்கலாம். கதவை சாத்துறோன்னு ஓடி வந்து அவன் கதவுல விழுவான். பிறகு அந்த கதவை பூட்டிய கதவின் வாசலில் வச்சு தான் அந்த கொலையை நடக்கும். ஒருவேளை அவன் அந்த இடத்துல அந்த அம்மா கதவை சாத்தலைன்னா அவன் உள்ளே வந்திருக்கலாம். சரி, ஊரெல்லாம் இவங்க சொன்னாங்கல்ல, அப்போ யாராவது ஒருத்தர் தடுத்துருக்கலாம். மேயர் வருவார், வந்து ரெண்டு கத்தியும் பிடுங்கிட்டு போயிடுவார். ஆனால் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, போகடா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. அவன் திருப்பி இன்னும் ரெண்டு கத்தியும் எடுத்துட்டு வருவாங்க. பால் வாங்குற இடத்துல சொல்லுவாங்க, கத்தியை ஷார்ப் பண்ணுற இடத்துல போய் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் போனால் சொல்லுவானுங்க. இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு சொல்லப்படும். இப்படி எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீட்டு வேலைக்காரிக்கு ஒரு 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 பால் வாங்கக்கூடிய பிச்சைக்காரி மூலமாக வீட்டு வேலைக்காரிக்கு சொல்லி, வீட்டு வேலைக்காரியோட மகளுக்கு சொல்லி, பிறகு அவங்க அம்மாவுக்கு சொல்லி, நண்பர்களுக்கு சொல்லி, எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கும் சந்தியோகனர் சார் இன்று கொல்லப்பட போகிறான் எங்கள் கரங்களால் அப்படின்னு. இதுக்கு இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டிருப்பானுங்க கீழே கதவு கடியில், அதுலேயும் அது சொல்லப்பட்டிருக்கும். இவ்வளவு சொல்லப்பட்டிருக்குங்க ஒரு சாவு நட, அதாவது எப்போ பெருசாக பிளான்லாம் இல்லை. காலையில் 3 மணிக்கு தான் இந்த பிளானே நடக்குது. 4 மணி 3 மணிலேருந்து அவங்க கடையில் வந்து உட்காந்துறானுங்க. ஒரு 5-6 மணிக்குள்ளே அந்த கொலை நடந்துடும். இவ்வளவு நேரம் ஆனந்த இவ்வளவு நேரத்துக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருந்தது, என்னெல்லாம் சம்பவங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த நாவல் சொல்லும். படிக்கிறதுக்கு இது ஒரு பக்கம் இலக்கியமாக பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு இலக்கியம்னு நான் என்னுடைய வாசிப்பிலிருந்து எனக்கு தோணுது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இலக்கியமாகவும் ஒரு ஒரு செறிவான ரொம்ப தத்துவார்த்தமான ஆழமான எழுத்துக்களை கொண்ட ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு பிளடி மார்னிங் அப்படின்ற பேரில் திரைப்படமாகவும் எடுத்திருக்கிறாங்க. அந்த திரைப்படத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய இதிலிருந்து அடாப்ட் பண்ணி நிறையா வந்து மேக்கிங்ஸ் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அவுட்டாக வந்திருக்கு. அதில் முக்கியமானதாக அந்த பிளடி மார்னிங் அப்படிங்கிற திரைப்படம். திரைப்படத்தை எப்படி எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த திரைப்படத்தை பார்த்துட்டும் புத்தகம் படிக்கலாம், இல்லை புத்தகம் படிச்சுட்டும் திரைப்படமாக எடுக்கலாம். மீண்டும் இதை தமிழில் ஒரு திரைப்படமாக எடுக்கலாமா அப்படின்னா சர்வ நிச்சயமாக எடுக்கலாம். அதற்கு முழுமையாக ஒரு தகுதியான ஒரு புத்தகம். அப்புறம் இந்த புத்தகத்தை படிப்பதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஏன்னா முழுக்க இதை சொல்லிவிட்டு அதை சொல்லாமல் விட்டுற முடியாது. எனக்கு அந்த சிக்கல் வந்தது என்ன அப்படின்னா, முதல் பக்கத்தில் படித்து ரெண்டு பக்கம் தாண்டும் போதே சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதற்கு. எந்த பெயருமே நான் ஸ்பானிய மொழியில் மொழிபெயர்ப்புகளை படிக்காததுனாலேயோ என்னவோ, இல்லை அந்த படங்கள் அவ்வளவாக பார்க்காததுனாலேயோ என்னவோ, எனக்கு அந்த பெயர்கள் இப்போ சந்தியாகனா சார் ஆங்கில விகாரியன்றதெல்லாம் கொஞ்சம் சுலபமான பெயர்கள், அந்த பெயர்களை தான் சொல்ல முடியுது. இந்த புத்தகத்தில் நான் எழுதி பார்த்ததில் மிகச்சரியாக 52 பெயர்கள் இருக்கும். வெறும் 95 பக்கம் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் 52 பெயர்கள் இருக்கும். 52 மிஞ்சி போனால் ஒரு 4-5 வேணால் அவங்களால உடனடியாக சொல்ல முடியும். இந்த பெயர்கள் எல்லாம் உங்களால் வாசிப்பதற்கே கடினமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு பேப்பர் பேனாக வச்சுக்கிட்டு, ஏன்னா நான் அதை தான் செஞ்சேன், அந்த பேர் வரும்போது ஒரு தடவை எழுதிட்டீங்கன்னா ஒரு மணி கண்ணில் பார்க்குறதோ அந்த பேரை சும்மா எழுதிட்டீங்கன்னா அது என்ன அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா, அப்போ இப்போ கிளதிலோ அர்மந்தான்னு ஒரு பேர் வரும், கிளதில்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, அது என்னால் மனப்பாடம் ஐ மீன் மனப்பாடம் இல்லை, உள்ள அது பதிய மாட்டேங்குது. அதை எழுதி அவங்க கடை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு, ஒரு பால் கடை வச்சிருக்கிறவங்க. இப்படி எழுதிட்டோம்னா நமக்கு அதை திருப்பி அந்த பேர் வரும்போது இது என்ன அப்படின்னு நம்ம பேப்பர் பார்த்தோம், ஓ இவங்க அப்படின்னு நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதே மாதிரி 95 பக்கம் தானே இருக்குது, ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் வாசித்து முடிச்சிடலாம். அப்படியெல்லாம் இதை வாசிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பெயரையும் எழுதணும், பிறகு அந்த பெயர்கள் வரும்பொழுது நீங்கள் அந்த பெயர்களை ரெஃபர் பண்ணணும். அந்த பெயர்கள் மட்டும் இதில் கொஞ்சம் வாசிப்பதற்கும் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு சிரமமான விஷயமா இருக்கும். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும் போது உங்களுக்கு இந்த மொழி புத்தகங்களை மீண்டும் மீண்டும் வாசிக்கும் பொழுதோ, இல்லை முதல் முறை வாசிக்கும் பொழுது இதை போல் எழுதி வைத்துக் கொள்வதோ வந்துட்டு நமக்கு ஒரு கொஞ்சம் அதை சுலபமாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றபடி வாசிப்பதற்கு ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். நான் வேணா முதல் பக்கம் வாசிக்கிறேன். காதலுக்கான தேட்டம் வள்ளூரை கொண்டு நடத்தும் மூர்க்கமான வேட்டை, ஜில் விசென்டே. இவருடைய இந்த வரிகளில் இந்த கதை ஆரம்பிக்குது. அவர்கள் அவனை கொல்ல இருந்த அன்று பிஷப் வரப்போகும் படகுக்காக காத்திருக்க வேண்டி காலை 5:30 மணிக்கே எழுந்து விட்டான் சந்தியாகோ நாசார். மழை தூறி கொண்டிருக்க தச்சு வேலை குகந்த உயர்ந்த மரங்கள் நிறைந்த தோப்பு வழியே நடப்பது போல கனவு கண்டிருந்தான். கனவில் ஒரு கணம் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் கண் விழித்த போது தன் மேலெங்கும் பறவை எச்சம் திரித்து கிடப்பது போல் உணர்ந்தான். அவன் எப்போதும் மரங்களை பற்றியே கனவு கண்டான். 27 வருடங்கள் கழித்து அந்த துயர் மிகுந்த திங்கட்கிழமை என்று நடந்தவை பற்றி நினைவு கூறும்போது அவன் அம்மா பிளாசிதா லினேரோ என்னிடம் சொன்னால்,
அதற்கு ஒரு வாரம் முன்பு பொருட்களை சுற்றி வைக்க பயன்படும் மெல்லிய அலுமினிய தகடுகளால் ஆன விமானத்தில் வாதுமை மரங்களின் ஊடாக ஆனால் எதன் மீதும் மோதாமல் பறப்பதாக கனவு கண்டிருந்தான். மற்றவர்களது கனவுகளுக்கு துல்லியமாக பலன் சொல்வதில் அவள் பெயர் பெற்று விளங்கினாள். ஆனால் சாப்பிடும் முன்பாக அவளிடம் கனவை சொல்லிவிட வேண்டும். இந்த இரண்டு கனவுகளிலோ அவளது மரணத்திற்கு முந்திய நாட்களின் காலை வேலைகளின் அவன் கண்டதாக தன்னிடம் கூறிய பிற கனவுகளிலோ எவ்வித கெட்ட சகனமும் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. ஸோ கொலை நடந்தது ஒரு திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை திருமணம் முடிஞ்சிருக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த வந்து பிரேத பரிசோதனை செய்யப்படும். இதுதான் இவ்வளவுதான் இந்த கதைக்குள்ள இந்த சம்பவங்கள், இந்த நாட்களுக்குள்ள வந்த கதாபாத்திரங்களின் மனநிலைகள் அன்னைக்கு நடந்தது அப்படின்றது தான் இந்த முழு நாவல். மிக முக்கியமான நாவல்னு நான் தோன்றதுனால தான், அயலும் எனக்கு தோன்றதுனால நான் அயலும் தமிழில் முதல் நாவலாக, முதல் புத்தகமாக இதை நான் அறிமுகம் பண்ணுறேன். வாசித்து பாருங்கள், வாசிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.